ayuda. பொதுவாகவே தம்பி, மனிதர்கள் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனை மனிதனா மதிக்கிறவன் எங்க இருந்தாலும் நம்ப ஏன்னா அந்த சமயம் சார்ந்த சிந்தனையில சொல்றேன், வள்ளுவத்தை பார்த்து சொல்றேன்னு வச்சுங்களேன், செயற்கைய செய்வர் பெரிய செய்ய செயற்கைய செய்ய செய்கிறாதான். அது இந்த ஆசிரியர்கள் சொல்ற விளக்கம் வேற, அது உண்மைதான். உங்கள்கிட்ட நான் என்ன அருமை கண்டேன்னா, ஒரு எலும்புள்ள இந்த போட இந்த பங்கு சந்தை இதை எழுதிருக்கீங்கன்னு சொன்னாரு. எழுதக்கூடிய ஆர்வம் இருந்தும் இன்னும் ஒரு எழுத்தாளர் நம்ம மதிக்கிறோம் பாருங்க. அதுதான் தம்பி தமிழ்நாட்டில் இல்லாது. தகழி சிவசங்கரம் உள்ள சொன்னதுதான் தம்பி என் எண்ணம். கோயம்புத்தூர்ல அவர் பேசும்போது சொன்னாரு, என்னுடைய எழுத்தை படிப்பவன் நான் ஒரு மலையாளி என்பதை உணரவன், என் மண்ணின் வாசனை அதில் தெரிய வேண்டும். இப்ப என்ன பொஞ்சாமி சொல்லுவோம், இவர் கண்ணாடி ராவ் தெரியும், எனக்கு என்ன பண்ணிட்டு கூப்பிட்டாங்க வாப்பா பேராண்டின்னு அன்போடு கூப்பிட்டாங்கல்ல, அந்த ஒண்ணுதான் அவங்களை இலக்கியத்துல ஏற்றி வச்சிருக்கு. அந்த அந்த இலக்கியத்தை கருத்து தாந்து படிக்கிறவன் அவங்க பேரை படிச்சு தானே தம்பி ஆகணும். அதுதான் எனக்கு தம்பி சொன்னிச்சு, எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் காலத்திலேயே இன்னும் இருக்கு, இன்னும் நீங்க பாராட்டுகள் நிறைய இருக்கு. நான் உள்ளபடியே சொல்றேன் தம்பி, என் காலத்துல இந்த எழுத்து நூலாகும்னு நான் கற்பனை பண்ணல. யானும் கிடைச்சாரு, அதுல ஒரு சிறப்பு என்னன்னா தம்பி, என்ன என்ன பண்ணாரு, என்ன வந்து பறக்கல கோட்டை அழைச்சிட்டு போயிட்டு வர்றப்ப, அதாவது தம்பி கோழி புகழ்ச்சியே விரும்பாதீங்க, சும்மா சொல்லுவான் உங்கள்கிட்ட, உங்கள்கிட்ட இருக்க உண்மையை கண்டுதான் இப்ப நான் உங்கள்கிட்ட மயங்கி என் வயசுக்கு பேசுறேன். நீங்க சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் இப்படி ஒரு கேரட் மட்டும் என்ன விட அரபு குதிரை கிடைச்சாவளோ ஓட்டம் நல்லா ஓட்டுறான், அது மாதிரி கிடைச்சிங்க பாருங்க. அந்த அபூர்வத்துக்கு தான் என்ன என்ன பண்ணாரு, பறக்கலை கொண்டு போய் நான் சைவம் எங்கேயும் இப்ப யானை வீட்டுல அன்பாக சாப்பிடுறேன். எங்க அண்ணன் சாப்பிடவே மாட்டார் ஒருத்தர், அவர் எங்கேயுமே சாப்பிட மாட்டார், தாயிராவத்துக்கெல்லாம் தெரியும். எங்களை எல்லாம் கண்டா ஐயர் கடையில போய் டீ வாங்கிட்டு விடுறான் பாரு, குத்து குடுத்து இப்ப வந்துருக்கிறா போய் வாங்கிட்டு வரலாம் பாரு அப்படின்னு. நான் இது மாதிரி சொன்னேன், என்ன ஒரு இடத்துல சைக்கிள் மோட்டர் பைக்கை நிறுத்தி கேட்டார் தம்பி, உங்களுடைய எழுத்துல என்ன எழுதுனா இது ஒரு தனித்துவம் இருக்குன்னு சொன்னார். நான் அவர் வெகுவா நினைச்சது அப்பதான், உண்மையாவே அதை ரசனையோட அது தம்பி வே சாமிநாத சர்மா, பூவே சாமிநாத ஐயர், நம்மளுக்கு சோமசுந்தர் பாரதி, அவங்களும் மிகப்பெரிய சிகரங்கள். எழுதிட்டாலும் நம்மளுக்கு சமத்துவமா நினைக்க முடியாது அவங்கெல்லாம். இப்ப இருக்கிற கி ராஜநாராயணன் இந்த மண்ணுவாசர் எழுதுறதுல மேதைகள்லாம் இருக்காங்க, ஆனா ஒரு சின்ன குற்றா இருந்தாலும் நம்ம ஒரு தனித்துவம் வச்சோம்னு கேட்டீங்களே அவங்க பார்ப்பாங்க. ஏ இந்த ஒரு சில கட்டத்துல கண்ணெல்லாம் எனக்கு கலங்கிடுச்சு, இந்த வாழ்வதா வைவதா வாழ்த்துவதா வைவதா வாழ்த்துவதா, அது நமது கலவியை நீங்க பாத்துருந்தீங்கன்னா தம்பி, வாழ்க்கையில நம்ம பல தவறுகள் செய்யறோம் தம்பி. சுவருக்கு அந்தாண்டு இருக்கவனை அந்நியன் நினைக்கிறோம். நாயகத்தனை ரொம்ப பொருட்கள் எந்த கெட்டோம்னா, உன் பிள்ளைக்கு கொடுக்குற பிஸ்கட்ல அந்த பிள்ளை பார்த்துட்டு இருக்க ஒரு பிஸ்கட் கொடுறான்பா, ஒரு ஏழையினுடைய பசியை தீக்கட்டி செய்யும்பா. மாஸ்டர் நான் யார் ரொம்ப விரும்பணும்னு வச்சுங்க தம்பி, தொழிலாளிங்கிற வர்க்கத்தை அவரை அழிச்சர் நினைக்கல. என்ன சொல்றேன் தம்பி உங்களுக்கு, ஒரு உபதேசிங்கிற எண்ணம் இருக்கவர்கள் தான் நான் மார்க்சியவாதியா இருந்தேன். இல்ல நம்ம எடுத்து ஒரு உபகாரம், நம்ம ஒரு உபகாரி அந்த பிள்ளைகளுக்கு இந்த சமூகத்துக்கு நினைக்கிறதுக்கு அப்புறம் தான் நான் தேசியவாதியாகவும் சாதாரண சராசரி சிந்தனையான அவர்களும் நான் மார்க்சியத்துல ரொம்ப வெறி தமிழ் பாடசுண்டா இதை நான் முற்றி உங்களையெல்லாம் போய் பார்ப்பேன் பார்த்து போயிடுவேன். எனக்கு அது என்ன உபதேசிங்கிற நினைவு இருக்கிறப்ப தம்பி நீங்க அந்நியமா போடுறீங்க. உபகாரங்கிற நினைவு இல்ல, என்ன நீங்க ஒரு தந்தையா நினைக்க முடியும், அண்ணன் நினைக்க முடியும், உபகாரம் இது பரிமாற்றம். உபதேசிங்கிறவன் தான் உச்சி மலையில இருந்துட்டு சித்தார்த்தம்னு சித்தார்த்தம் சொல்றான். அவருடைய சமூகம்